வந்து ஏஆர் காசிம். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மிக முக்கியமான தகவலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொரோனாவுடைய பரவல் வந்து இந்தியா முழுவதும் வந்து ரொம்ப படுமோசமான நிலையில் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வல்லுநர்கள்லாம் பெரிய வல்லுநர்கள்லாம் ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம்டா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேசஸ் வந்து 50,000 இருந்த கேசஸ் இன்றைக்கி வந்து 68,000 அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கேசஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. குறைஞ்ச பாடே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் பெட்டு எல்லாமே ஃபுல்லில் தான் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி நிலமை. இப்போ மகாராஷ்டிரத்துலலாம் இரவு நேரம் ஊரடங்கு அமல்படுத்திட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே அவர்களும் அடுத்த லாக்டவுனுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, திருப்பிலாம் லாக்டவுன்லாம் போடாதீங்க, ஏற்கனவே பொருளாதாரம் அதால பாதாளத்துக்கு போயிருக்கு, திருப்பி லாக்டவுன் போட்டிங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம், என்ன அன்றாட பிழைப்புக்கு என்ன செய்வோம், எல்லாமே கேள்வி எழுப்பக்கூடிய நிலையாகவே இருக்குது. அந்த நிலைமைக்கு எங்களை அரசாங்கத்தை தள்ள விட்டுறாதீங்க, தள்ள வச்சிடாதீங்க, செய்ய வச்சிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இருப்பினும் வல்லுநர்கள் குழுவோடையும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம் என்பதை வந்து ஆராய்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் போட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இன்றைக்கி எழும்பிக்கிட்டு இருக்குது. அதான் ஒரு காமெடி கிளிப்பில் கூட சொல்லுவாங்க, பேய் இருக்கா இல்லையா, பேய் வரத்துக்கு ஏதாச்சும் அறிகுறிகள் இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு காமெடி கிளிப்பை பார்ப்போம். வரும் ஆனால் வராது அப்படிங்கிறது மாதிரி தான், லாக்டவுன் போட்டாலும் போடுவாங்க, போடாகட்டும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மினி லாக்டவுன் அப்படின்னு போடுவாங்க. ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனும் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன இது வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், இப்போ இந்த கம்பெனியில் உள்ளவங்களுக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லாம் வீட்டில் இருந்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு பணியாளர்கள் வந்து 50% வந்து வீட்டில் வேலை பாருங்கள், 50% வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. வழிபாட்டு தளத்தெல்லாம் திருப்பி மூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது எலெக்ஷனுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கேசஸ் எந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு வந்து கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க என்று கருதப்படுகிறது. இரவு நேரம் ஊரடங்கு, திருப்பி அந்த கடைகள் அந்த திறப்பதற்குண்டான அந்த நேர கட்டுப்பாடு வரைமுறைகள் விதிமுறைகள் வந்து வகுப்பாங்க அப்படின்றோம் எல்லாமே சொல்கிறாங்க. இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்கும். ஆனால் ஃபுல்லாக லாக்டவுன் போடுறதுக்கு சான்சஸ் இல்லை, நாட் அவைலபிள். அப்படி போட்டாலும் ரொம்ப படுமோசமான நிலையில் தான் போவோம். அதனால் இந்த நிலை வந்து தொடரும். படிப்படியாக அதை அப்புறம் அந்த கொரோனா கேசஸ் குறைய குறைய அதை வந்து தளர்த்துவாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வந்து ஃபுல்லாக லாக்டவுன் போடுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெங்களூர் உள்ள நுழையிறதுக்கு வந்து இ பாஸ் முறையை அமல்படுத்தணும், இ பாஸ் இருந்தால் தான் உள்ளே வருவோம். அதே மாதிரி கேரளாவிலேயும் அந்த மாதிரி தான் அமல்படுத்தியிருக்காங்க. போக போக கேசஸ் எந்த லெவலில் இருக்கோ அந்தளவு வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும் என்றே கருதப்படுகிறது. இங்கே இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லேயும் ரொம்ப கேசஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இருக்கட்டும் ஓமனாக இருக்கட்டும், நிறைய நாட்டில் வந்து பல கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் கேசஸ் வந்து திருப்பி இன்க்ரீஸ் லெவலில் போனதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து எல்லோரும். இருப்பினும் மாணவர்கள் நலனில் வந்து கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்ட்டு சொல்லப்போனால் எல்லாமே இப்போ மூடி இருக்குது. 9th இருக்கட்டும், 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், அதே மாதிரி காலேஜ் எல்லாமே ஆன்லைன் இதில் இருக்குது. இப்போ 12th வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் அரசு வந்து அரசாங்கம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பெற்றோர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நாங்கள்லாம் கருதுகிறோம். இருப்பினும் இதை பார்ப்பீங்க, யாராவது ஒருத்தவங்க ஒரு ஹை போஸ்ட்டில் உள்ளவங்க இல்லை இந்த மாதிரி உயர்கல்வித்துறை எதையாவது யாராவது ஒருத்தவங்க பார்ப்பீங்கிற அந்த நம்பிக்கையில் இதை நான் வந்து நான் சொல்கிறேன். செய்யுங்க, அந்த மாணவர்களும் மீது அக்கறை கொள்ளுங்க. பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்றைக்கி சென்றுக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, மக்களின் மத்தியில் வந்து விழிப்புணர்வு இல்லை. அந்த அலட்சியத்தினுடைய விளைவு தான் இந்த அளவு வந்து பரவுனதுக்கு காரணம். இப்போ மாஸ்க் முன்னாடி மாதிரிலாம் அணிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, சமூக இடைவெளியை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டம் வந்து வல்லுநர்கள் வாயிலாக சொல்கிறாங்க. எல்லாமே வேறு வேறு அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு அலட்சிய போக்கின் விளைவு இன்றைக்கி வந்து இந்த கொரோனா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேக்சினும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அதாவது இத்தனை வயசுக்குள்ள அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு அவங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, சில பல அந்த நோய்களுக்கு உண்டான அந்த உள்ளவங்கெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத கூட்டங்கள், திருவிழாக்கள் என இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு விதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இருப்பினா விழிப்புணர்வு தேவை, விழிப்புணர்வு அவசியம். இப்போ திருப்பி வந்து லாக்டவுன் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை பொருளாதாரம் அதனால்
ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போவோமா, அன்றாட பிழைப்புக்கு என்ன செய்வோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுமா என்பதை கமெண்ட் செக்ஷன் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.